ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 19, சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோர்சஸ் ஆஃப் மீடியம் டேர்ம் ஃபைனான்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ். வென் த பேங்க் லென்ஸ் ஃபார் அ பீரியட் பிட்வீன் மோர் தென் 1 இயர் டு லெஸ் தென் 5 இயர்ஸ், இட்ஸ் கால்ட் அ மீடியம் டேர்ம் லோன். ஸோ 1 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்குள்ளே அவன் பேங்க் லோன் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மீடியம் டேர்ம் லோன். ஏன்னா பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோனும் கொடுப்பாங்க, மீடியம் டேர்மும் கொடுப்பாங்க, லாங் டேர்மும் கொடுப்பாங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மீடியம் டேர்ம் லோன் எங்கேருந்துலாம் வாங்கலாம், அதாவது மீடியம் டேர்ம் ஃபைனான்ஸ் ஆர் மீடியம் டேர்ம் லோன் எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னா பேங்க்ஸ்லேருந்து வாங்கலாம் அப்படிங்கிறது உங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேங்க் ஃபைனான்ஸ் ஹவ் பின் டிஸ்கஸ்ட் அண்டர் ஹெட் ஆஃப் லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். அதே மாதிரி சொன்னால லாங் டேர்ம் சோர்ஸஸ்லேயும் வந்து பேங்க்ஸ் வரும். ஸோ அங்கே மீதி இருக்கிற எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பேங்க் ஃபைனான்ஸை பற்றி. இங்கே ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவங்க மீடியம் டேர்ம் ஃபைனான்ஸும் பண்ணுறாங்க பேங்க்ஸ் அப்படிங்கிறது. அதே கான்செப்ட் தான் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் வருது. ஸோ பேங்க்ஸ் நிறையா இருக்குது, அது இல்லாமல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க வேலை என்னென்னா கடன் கொடுக்கறது தான். ஸோ இவங்க கடன் கொடுப்பாங்க, அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இவங்க ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ஸோ இன்ஸ்டிடியூ இவங்களுடைய ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க கடன் கொடுப்பாங்க, நிதி நிறுவனங்கள் கடன் கொடுப்பாங்க. இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ அங்கேயும் அதே தான், 1 பீரியட்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படி லோன் தராங்க அப்படின்னா அது மீடியம் டேர்ம் லோனு. மற்ற இது எல்லாமே லாங் டேர்ம் லோனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மீடியம் டேர்ம் ஃபைனான்ஸ் எங்கெங்கெல்லாம் வாங்கலாம், பேங்க்ஸ்லேருந்து வாங்கலாம், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம். நெக்ஸ்ட்டு லீஸ் ஃபைனான்சிங். ஸோ லீஸ் ஃபைனான்சிங் டினோர்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் அசட்ஸ் த்ரூ லீஸ். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது அசெட். ஏன்னா அந்த அசெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட் தயாரிக்க போகிறோம், அதை செல் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட் இன்கம்லாம் ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமாக ஃபஸ்ட்டு தேவைப்படுறதே நமக்கு அசெட் தான். பட் அந்த அசெட்டை நம்மளால் வாங்க முடியுமா? ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் காசு கொடுத்து வாங்குறது கஷ்டம். அதான் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் அக்விசிஷன் ஆஃப் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா, அக்விசிஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் அதர் பெர்மனன்ட் அசட்ஸ் வந்து வில் பி டிஃபிகல்ட். ஸோ அக்விசிஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், அதான் இப்போ அக்யூசிஷன் ஆஃப் பிளான்னா அந்த ஃபேக்ட்ரியை சொல்கிறாங்க. ஸோ ஃபேக்ட்ரியை வந்து எரெக்ட் பண்ணணும், அடுத்த மிஷினரி எரெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும், நிறைய காசு தேவைப்படும். ஸோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்னால அதை பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், லீஸ்க்கு போகலாம், லீஸ் அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகலாம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் இவங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்காது. ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்கக்கிட்ட ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுப்போம். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேஷ் ஒரு 2 crores இருக்குது, 3 crores வந்து எக்ஸ்டர்னலாக அவர் கடன் வாங்கியிருக்காரு, டோட்டலாக 5 crores இருக்குது. பட் அவர்கிட்ட இருக்கதே 5 crores தான், ஆனால் அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அசெட் வாங்கணும். பட் அது ப்ரைஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 10 crores வருது, அவர் எப்படி பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க லீஸிங்கில் இறங்குவாங்க. இன் சச் சுச்சுவேஷன் லீஸிங் இஸ் ஹெல்பிங் தெம் டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். எப்போது இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இவங்களுக்கு லீஸிங் ஹியர் ரெஃபர்ஸ் டு ஓனிங் ஆஃப் அன் அசட் பை அன் இண்டிவிஜுவல் ஆர் அ கார்பரேட் பாடி விச் வில் பி கிவன் ஃபார் யூஸ் டு அனதர் நீடி பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஆன் அ ரெண்டல் பேசிஸ். ஸோ ரெண்டல் பேசிஸில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு லீஸ்க்கு கொடுத்துருவாங்க. அப்படி வாங்குறவங்க பேர் என்னென்ன இப்போ கொடுக்குறாங்கல்ல, அந்த கொடுக்குற அந்த ஃபேம். ஸோ பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க, அவங்க வச்சுருக்க மிஷினரிலாம் லீஸுக்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குற அந்த கம்பெனி அந்த ஃபேம் அவங்கள எப்படின்னா லெசார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் எது வந்து ஹையர் பண்ணுதோ அந்த லெசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கான்ட்ராக்ட் வந்து லீஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தி லெசி பேஸ் அ ஃபிக்ஸ்ட் ரெண்ட் ஆன் பேசிஸ் ஃபிக்ஸ்ட் ரெண்ட் ஆன் அக்ரீட் பேசிஸ் டு த லெசார் ஃபார் த யூஸ் ஆஃப் த அசட். ஸோ அந்த அசட்டை யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த அசட்டை யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஃபிக்ஸ்டாக ஒரு ரெண்ட்டை வந்து பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நேம் ஞாபகம் வச்சுருக்குங்க, யார் வந்து அசட்டை கொடுக்குறாங்களோ அவங்க லெசார், யார் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க வாங்கி அப்படிங்கிறது லெசி. ஸோ இந்த லெசிங்கிற இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லைக் அந்த எவ்வளோ நாளுக்கு அந்த லீஸ் பீரியட் என்ன, எவ்வளோ நாள் வந்து நீங்கள் இந்த அசட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெண்ட்டு பே பண்ணணும், என்ன பே என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்டு, கேஷாக கொடுக்கணுமா இல்லை செக்காக கொடுக்கணுமா இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருவாங்க. அண்ட் அலோகேஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆர் மென்ஷன் இந்த லீஸ் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஸ் கான்ட்ராக்ட்லேயே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க.
ஸோ இதில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா லீஸ் பீரியட் எவ்வளோ, ரெண்ட் எவ்வளோ பே பண்ணணும், என்ன பேமெண்ட்டில் பே பண்ணணும், அலோகேஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த லெஸி அவங்க தான் அந்த அசட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா இது அவங்களோட பொறுப்பில் அப்போ இருக்கும் அப்படிங்கிறதுனால. அட் த எண்ட் ஆஃப் த லீஸ் பீரியட் த அசட் கோஸ் பேக் டு த லெசார். எப்போ பீரியட் முடியுதோ அப்போ வந்து அந்த லெசார் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா லெஸி கேன் ஓன் தி அசட் டேக்கன் ஆன் லீஸ் பை பேயிங் த பேலன்ஸ் ப்ரைஸ் ஆஃப் தி அசட் கன்சர்ன் டு த லெசார். ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்கல்ல, இப்படிலாம் நிறைய இருக்கும். ஸோ இப்போ அவங்களே அந்த இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னா மீதி எவ்வளோ பணமோ அதை பே பண்ணிவிட்டு அந்த அசட்டை வந்து அந்த லெஸியே வந்து ஓன் பண்ணி அவர் ஓனர்ஷிப்பை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹென்ஸ் ஃபைனான்ஸ் இஸ் அ பாப்புலர் மெத்தட் ஆஃப் ஹென்ஸ் லீஸ் இஸ் அ லீஸ் ஃபைனான்ஸ் இஸ் அ பாப்புலர் மெத்தட் ஆஃப் மீடியம் டேர்ம் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஒரு பாப்புலர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லாங் டேர்ம் ஃபைனான்ஸ் பார்க்கலாம்.